வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஈரி கேண்டி ப்ளூ பிரிண்ட்டு எப்படி நாம் வந்து எடுக்கிறது, இதுக்கு எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், இதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரி கேண்டி ப்ளூ பிரிண்ட்ஸு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூனிகார்ன் ரெசிடியூ, இது கண்டிப்பாக நமக்கு தேவை. யூனிகார்ன் மூலிமா மட்டும்தான் இது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள், ஃபிஷிங் வந்து ஃபோட்டோகிராஃபி மோடில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், கீழே வந்து லீடிச்சு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈரி கேண்டி ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து உங்ககிட்ட ஹை லெவல் அசன்டன்ட் ஹை டியூரபிலிட்டி ஃபிஷிங் ராடு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் ரெசிடியூ வந்து உங்ககிட்ட அதிகமாக இருக்கணும். மேபி நீங்கள் வந்து 10 20 கூட எடுத்துகிட்டு போங்க. சில நேரங்களில் அது வந்து கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், யூனிகார்ன் ரெசிடியூவை தேடி தலைவர் எப்படி தொக்காரார் பார்த்தீங்களா. இப்போ இவனை வந்து நம்ம டேம் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரே அட்டம்ப்டில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 அட்டம்ப்ட் கூட எடுக்கும். இப்போ தலைவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸ்வை ஏதாவது இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த வந்து கரெக்டாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும். அதே போல் வந்து முக்கியமான விஷயம் இதில் ஃபிஷிங் ராட் டியூரபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து இந்த ஈரி கேண்டி எடுக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், தலைவன் வந்து கடிச்சு குதறிட்டு இருக்கான். அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குது போல் யூனிகார்ன் ரெசிடியூவோடது. ஸோ தலைவனுக்கோட ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிகார்ன் ரெசிடியூ தான். இது நீங்கள் வந்து ஃபிஷ் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு வந்து ரிவார்டாக ஈரி கேண்டி ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸ்னாப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, ஓடிவிட்டான். ஓகேங்களா, முதல் நம்ம யூனிகார்ன் ரெசிடியூ வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த யூனிகார்ன் ரெசிடியூ வந்து போட்டு ஹை லெவல் டியூரபிலிட்டி இருக்கிற யூனிகார்னுக்கு தேவையான அளவுக்கு ஃபிஷிங் ராடு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இது நான் வச்சிருக்கிறது எல்லாமே அசனண்ட் ஃபிஷிங் ராடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குறப்ப தெரியும் ஹை டியூரபிலிட்டி இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ நான் மறுபடியும் வந்து ஃபிஷிங் ராடு வந்து போட்டு மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அவனை நான் விடக்கூடாது, இன்றைக்கி கண்டிப்பாக அவனை பிடிச்சே ஆகணும். அது பாருங்கள், தலைவன் வந்து இங்கே இங்கேருந்து போகல, தலைவனுக்கு வந்து திரும்பி அதை வந்து கொடுப்பேன் அந்த யூனிகார்ன் ரெசிடியூ அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதனால் தலைவர் வந்து மிஸ் ஆகாமல் இங்கே இருக்காரு. அவனும் போட்டி போகிறான், நானும் போட்டி போடுறேன், வேறு வழியே இல்லை, அவனை நான் வந்து பிடிச்சே ஆகணும். அதே போல் நான் சொல்ல வர இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து ஈரி கேண்டியோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுக்க முடியும். அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈரி கேண்டி வச்சு அனிமல்ஸோட டேமிங்க்கு இன்பிரிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயத்துக்கெல்லாம் உங்களால் ஈரி கேண்டி யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைனலாக நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட இன்வென்டரில் இருக்கும். அப்பாட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு நினச்சேன், பார்த்தா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய ஃபிஷிங் ராடுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலு. இப்போ ஃபைனலாக வந்து பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து ஈரி கேண்டி ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் தேவை. ஏஷியன் டேம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் ரெசிடி, அப்புறம் வந்து போட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே நமக்கு தேவை. இது இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த ஈரி கேண்டியை வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற விஷயங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய பேஸுக்கு போகிறேன். அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு நான் வந்து ஈரி கேண்டியை உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட் வச்சு உங்களால் வந்து நிறைய இது பண்ணிக்க முடியும். அதேபோல் யூனிகார்ன் ரெசிடியூ வந்து கெட்டு போகும், அதனால் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிஷிங் ராடில் நீங்கள் யூனிகார்ன் ரெசிடியூ வச்சிருக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்கனாலும் அது வந்து ஸ்பாயில் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரிக்கு, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்போ தான் நான் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இவ்வளோ நேரம் வெயிட்டிங் பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பைரி டைம் வந்து போகும். ஓகேங்களா, ஸோ சில நேரங்கள் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் சீக்கிரமாக யூனிகார்ன் ரெசிடியூ. அப்படி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ஃபிஷிங் ராடில் வச்சுக்கி தான் புதுசாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது தேவையான எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு எத்தனை ஈரி
ஈரி கேண்டி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் அடிச்சிட்ருக்கேன். அந்த ஈரி கேண்டி வந்து கிராஃப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து நான் என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரி கேண்டியை வச்சு உங்களால் வந்து உங்களோட பாடி கலரை வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து இம்ப்ரிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இம்ப்ரிண்ட் ஆகிற டைம் டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம் டியூரேஷன்ஸை வந்து இது இது பண்ணும் ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து மெயினாக இது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயினான இது. இதுக்கப்புறம் நிறைய இருக்குது அப்படின்றது வந்து நான் வேணும்னு கேட்டிங்கன்னா தனியாக ஈரி கேண்டியோட பெனிஃபிட்ஸு அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு மேஜராக இருக்குது வந்து நம்மளுடைய கலரை வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் இம்ப்ரிண்டிங் பண்ணுறது யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த டியூரேஷன்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு ஓகே. ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூணு ஈரி கேண்டி கிடச்சிருக்குது. உண்மையிலேயே வர்த்து தான் 10 ஆம்பரு 10 போட்டன் டஸ்ட்டு 10 யூனிகான் ரெசிடியூ வச்சு மூணு ஈரி கேண்டி வந்து உண்மையிலேயே வர்த்து தான். மூணு ஈரி கேண்டி நம்ம வந்து ஷாப்பில் வாங்கினா கொஞ்சம் ஹை ரேட்டுன்னு தான் நினைக்கிறேன். பட் அதோட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து வர்த்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகவே நீங்கள் வந்து ஈரி கேண்டி இதில் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து லார்ஜ் அமௌண்ட் லார்ஜ் இதுவில் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரிண்டிங் பண்ண போகிறீங்க இல்லை வந்து ஸ்டாட்ஸ் மியூட்டேஷன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் வந்து ஈரி கேண்டிஸ் தேவைப்படும். அப்போ தான் வந்து இம்ப்ரிண்டிங் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்களோட க்ரீச்சர் வந்து ஓபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகவே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பண்ண வேண்டி இருக்கும் ஓகே. ஸோ வந்து நீங்கள் நார்மல் க்ரீச்சரை வந்து ப்ரீட் பண்ணி எடுக்கிறதுக்கும் உங்கள் அனிமல் இம்ப்ரிண்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பெனிஃபிட்ஸாக இருக்குது ஓகேங்களா. இதுக்காக தான் வந்து இந்த ஈரி கேண்டி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதே போல் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்து அது மூலிமா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. அதே போல் அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சேனலுக்கு யாராவது சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே. இந்த வீடியோ நல்லா வந்து ரீச் ஆகணும் அப்படின்னுச்சுனா உங்களால் முடிஞ்சது ஒரு லைக் அப்புறம் ஒரு கமெண்ட். என்ன கமெண்ட் போடுறதுன்னு தெரியலனா க்ரீன் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட்டாக போடுங்க. அது உண்மையிலே எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல கனலில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராப்டர்ஸ் கேமிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.